எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையல இருந்து தனா பேசுறேன். இப்ப சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப நான் இது 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன், 1/2 கப் தயிர், 1/2 எலுமிச்சைப்பழம், 1 கைப்புடி புதினா, 1 கைப்புடி கொத்தமல்லி. வெங்காயத்தை வந்து இந்த நீல வாக்குல அரிஞ்சு நான் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து 1/8 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சு வச்சிருக்கேங்க. மிளகாத்தூள் இது மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள். இப்ப எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 பிடி கொத்தமல்லி, புதினா போட்டு போட்டுக்கலாம். 1/2 கப் தயிர், 1/2 பவுடர்லாம் இதுல போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் எலுமிச்சைப்பழம், 1/4 பொரிச்ச வெங்காயம் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் போட்டுக்கலாம். ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட 1 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, 1/2 துண்டு பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா ஊத்திக்கங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. எல்லாம் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மசாலா தடவையாச்சுங்க. இது 1/2 ஹவர் ஊறட்டும். ஊறி 1 ஓரமா வச்சிடலாம். அது நல்லா ஊறட்டவங்க, அதுக்குள்ள நம்ம சாதம் வச்சுக்கலாம். நான் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது 2 பச்சை மிளகாய், 2 பிரிஞ்சி இலை, 1/2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1/5 மிளகு, 1 ஸ்பூன் நெய், 1/2 உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 1/2 உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கன்ல உப்பு போட்டிருக்கோம். இப்ப இந்த சாதத்துக்கு ஏற்ற உப்பு. நம்ம எலுமிச்சைப்பழம் புளிஞ்சோம் பாத்தீங்களா, அந்த இது அதையும் இது உள்ள போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசி ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க. இது மாதிரி 1/2 வேக்காடு வெந்த உடனே நம்ம இதை வடிச்சிடலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் குக்கர்ல வைக்க போறோம். இதை வடிச்சிட்டு பாக்க, 1 குக்கர் வச்சிருக்கேங்க. குக்கர் வச்சுட்டு 1/4 கப் அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த சிக்கன், இந்த சிக்கனை இதுள்ள போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிங்க. 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம குக்கர் விசில் விட போறோம். நம்ம இதுல ஏதோ எண்ணெய் தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டாங்க, அப்படியே இது எண்ணெயிலே வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ 1 விசில் விட்டுடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்துடுச்சுங்க. சிக்கனை நல்லா கலரி விடுங்க. கலர் விட்டு கொஞ்சமா புதினா தலை போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்ந்து நான் போட்டிருக்கேன். வெங்காயம் வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது லைட்டா போட்டுக்கோங்க. சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை கொட்டிடுங்க. இதுல எலுமிச்சைப்பழம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்துருங்க. மீதி எல்லாம் அப்படியே கொட்டிடுங்க.
சாதம் கொட்டியாச்சுங்க. இதுக்கு மேல கொஞ்சமா கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, நம்ம பொரிச்சு வச்ச மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இதுல போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமா ஃபுட் கலர், உங்களுக்கு வேணும்னா ஊத்திக்கங்க, வேண்டாம்னா விட்டுருங்க, இது ஒரு ஆப்ஷன் தான். கொஞ்சமா தண்ணி, சாதம் கொட்டியாச்சுங்க. இதுக்கு மேல கொஞ்சமா கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, நம்ம பொரிச்சு வச்ச மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இதுல போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமா ஃபுட் கலர், உங்களுக்கு வேணும்னா ஊத்திக்கங்க, வேண்டாம்னா விட்டுருங்க, இது ஒரு ஆப்ஷன் தான். கொஞ்சமா தண்ணி வச்சு மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டிருக்கோங்க, ஒரு விசில் வந்தா போதும். ஒரு விசில் வந்துருச்சுங்க, இப்ப பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இவ்வளவுதாங்க சிக்கன் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.